வணக்கம் அனைவருக்கும் பங்குனி உத்தர திருநாள் நல்வாழ்த்துக்கள் குடும்ப நன்மைக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது கிராமத்தில் சில பழமொழி கூட சொல்லுவாங்க குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது அதே போல் பாத்தீங்கன்னா குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது இந்த பழமொழிகள்லேருந்தே இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிராமப்புறங்களில் மக்கள் வந்து எந்த அளவுக்கு குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி நம்மளில் பெரும்பாலானவர்கள் பார்த்திங்கன்னா கிராமங்களை விட்டு நகர்ப்புறங்களுக்கு வேலைக்காகவும் தொழில் ரீதியாகவும் போயிருக்கிறோம் வருஷத்தில் முறை கூட நம்மளுடைய குலதெய்வங்களை வந்து வழிபடுவதற்கு நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இந்த பங்குனி உத்திர திருநாளிலேயாவது நம்ம வந்து குடும்பத்தோட அதுதான் ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொன்னாலே குடும்பத்தோடு போய் நம் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் குலதெய்வம் அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிறு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க அல்லது காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க ஐயனார் சுவாமி சுடலை மாடன் கருப்ப சுவாமின்னு பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாஸ்தா ஐயனார் இந்த மாதிரி தெய்வங்கள் தான் குல தெய்வங்களாக இருப்பாங்க இந்த குலதெய்வங்களை நம்ம வந்து குடும்பத்தோடு போய் வழிபடணும் நம்ம வந்து தனிநபராக போயிட்டு வழிபடுறதுனால குலதெய்வம் வந்து நமக்கு வந்து பரிபூர்ண அருளை தரப்போவதில்லை அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தோடு போய் குலதெய்வத்தை வழிபடும் போது தான் குலதெய்வம் வந்து மனமாற நம்மளுடைய வழிபாட்டை ஏற்றுக்கிடும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் வந்து எந்தவித அண்ணன் தம்பிக்குள்ளேயோ அல்லது அக்கா தங்கச்சிக்குள்ளேயோ எந்தவித சண்டை சச்சரவு இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து நம்ம வந்து குலதெய்வத்தை குடும்பத்தோடு போய் நிற்கும் போது குலதெய்வம் வந்து நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக அருள் புரிவார் அப்படிங்கிறது நம்பிக்கை இன்றைக்கும் அந்த நம்பிக்கை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க கிராமப்புறங்களில் குடும்பத்தோடு போய் உங்களுடைய குலதெய்வங்களின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் அது என்ன பங்குனி உத்தர திருநாள் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி கூட இருக்கலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை வந்து பங்குனி உத்திர திருநாள் அல்லது கார்த்திகை திருநாளில் வழிபடணும்பாங்க இந்த பங்குனி உத்தர திருநாள் பார்த்திங்கன்னா நம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எண்ணற்ற தெய்வங்களின் திருமணம் நடந்த நாள் இந்த பங்குனி உத்தர திருநாள் நம் சிவனாக இருக்கட்டும் முருகப்பெருமானாக இருக்கட்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி தெய்வங்களின் எண்ணற்ற தெய்வங்களின் ஸ்ரீராமனின் திருக்கல்யாணமாக இருக்கட்டும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தெய்வங்களின் திருக்கல்யாணங்கள் நடந்த நன்னால் இந்த பங்குனி உத்தர திருநாள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சுப வைபவங்களும் சரி தெய்வங்களின் பிறப்புகளும் சரி அய்யனார் சுவாமியாக இருக்கட்டும் ஐயப்பா சுவாமியாக இருக்கட்டும் பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்தர திருநாள் தான் இந்த மாதிரி இந்த பங்குனி உத்தர திருநாளுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு சரி குலதெய்வங்களுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் என்ன வித்தியாசம் குலதெய்வ வழிபாடுக்கு அவ்வளோ முக்கியத்துவமா அப்படின்னு ஒரு சிலருக்கு எழலாம் குலதெய்வம் வந்து பெரும்பாலானவருக்கு ஒரு சிறு கோயில் மாதிரி தானே இருக்குது அதுவும் எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கும் காட்டுக்குள்ளெல்லாம் இருக்கும் சரியான போக்குவரத்து கூட இருக்காத நாங்கள்லாம் எங்கள் குலதெய்வத்தை போய் வழிபடணும் அப்படின்னு சொன்னால் வண்டி பிடிச்சி தான் போகணும் அல்லது கால்நடையாக நடந்துலாம் போகணும் சில குறிப்பிட்ட தூரம் வந்து கால்நடையாக நடந்து தானே போகணும் அப்படி காட்டுக்குள்ளே இருக்க கோயிலுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் அதுக்கு நான் வந்து ஒரு திருச்செந்தூரோ ஒரு திருப்பதியோ இந்த மாதிரி பெரிய கோயில்களுக்கு போய் வழிபட்டு போயிடுவனே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அது வந்து தவறு அப்படின்னே சொல்லுவேன் ஏன்னா எவன் ஒருவன் தன் குலதெய்வத்தை மறந்து மற்ற எவ்வளவு பெரிய கோயிலுக்கு போனாலும் சரி அதில் வந்து பலன் அப்படிங்கிறது நம்மை வந்து சேராது அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தின் பார்வை நம்ம மேலே இருக்கணும் குலதெய்வத்தின் அருள் முதல்ல நமக்கு இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து எப்பேற்பட்ட கோயிலுக்கு போனாலும் சரி போவாட்டாலும் சரி குலதெய்வத்தின் அருள் நமக்கு இருந்தது அப்படின்னாலே நமக்கு எல்லாம் வல்ல நன்மையும் கிடைக்கும் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் நம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது அதனால் குலதெய்வம் வந்து நமக்கு வந்து ரொம்ப சின்ன கோயிலாக இருக்குதுலாம் யாரும் அலட்சியப்படுத்தாதீங்க குலதெய்வ வழிபாடு குடும்ப நன்மைக்கு மிகவும் முக்கியம் அதனால் குலதெய்வங்களை வருஷத்தில் ஒரு முறையாவது கட்டாயமாக போய் குடும்பத்தோடு போய் வழிபடுங்க அதுவும் குறிப்பாக குடும்பத்தோடு போய் வழிபட்டு அந்த இருந்து அன்னதானம் செய்கிற மாதிரி குடும்பத்தோட அப்படி ஆட்கள் இல்லைன்னா கூட நீங்கள் குடும்பத்தோட அந்த கோவிலில் இருந்து சமைச்சு ஒரு நாள் சாப்பிட்டு வாங்க ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும் குடும்பங்களுக்குள்ள எந்தவித சண்டை சச்சரவும் இருக்காது குடும்ப ஒற்றுமைக்கு குலதெய்வம் வந்து அறிபுரிவார் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து ஒற்றுமையை ஓங்க வைப்பார் குடும்ப உறுப்பினர்களுக்குள் எந்தவித சண்டை சச்சரவும் ஏற்படாது குலதெய்வம் நம் குலத்தை தலைக்க வைத்து நம் சன்னதிகளை தலைமுறைகளை கடந்து நோய் நொடியின்றி செல்வச் செழிப்போடு வாழ வைப்பார் அதுதான் குலதெய்வத்தின் சிறப்பு அதனால் குலதெய்வத்தின் அருளை பரிபூரணமாகப் பெறுவதற்கு குலதெய்வத்தை நாடுங்கள் அதுவும் இந்த பங்குனி உத்திர திருநன்னாளில் நாடுங்கள் எல்லாம் வல்ல உங்களின் குலதெய்வங்களின் அருளை பரிபூரணமாகப் பெறுங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது குலதெய்வம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளிடம் மனதார வேண்டிக் கொள்கிறேன் நம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா